ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரசாரமான பொரி மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி காரசாரமாக ஒரு பொரி மசாலாவும் ஒரு கப் டீயும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த காரசாரமான பொரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கிற பொரியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லார் வீட்லேயுமே பொரி கண்டிப்பாக இருக்கோங்க, ஆயுத பூஜை வந்து போனதுனால. அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் ஈஸியாக உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த பொரி கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. முக்கியமாக இந்த பொரி மசாலாவுக்கு தேங்காய் தாங்க ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டு. மிஸ் பண்ணாமல் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு திருவுன கேரட் சேர்த்துக்கிறேன். நல்லா திருவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. கூட ஒரே ஒரு தக்காளியை உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மிக்சர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சரில் ஓம் பொடி, காராபூந்தி, வேர்க்கடலை இதெல்லாம் இருக்கிற மிக்சராக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்னஸாக நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பொரியில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியான இருக்கிற கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நல்லா இப்படி குலுக்கி கூட விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1/2 எலுமிச்சைப்பழத்தை சேர்த்துக்கிறேங்க. லெமனும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாட் மசாலா டேஸ்ட் பிடிச்சிருந்தா அதை கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 லெமனை பிழிஞ்சிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம டேஸ்டான பொரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட 1 கப் டீ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம சுவையான பொரி மசாலா கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்லேயும் பொரி இருக்கும். இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி தனா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.